بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே நாங்கள் சொல்வது என்ன என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் குறித்தும் முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்திலே சந்திக்கின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்வது என்ன என்பது ஒரு பரந்து விரிந்த ஒரு தலைப்பு. தற்போதுள்ள சூழ்நிலையில் கொட்டும் மழையிலும் நாங்கள் மலைத்து போக மாட்டோம் என்ற உறுதியோடு குழும்பியிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியில் ஒரு சில நிமிடங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் குறித்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கு இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கின்ற தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் குறித்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை சுருக்கமாக உங்கள் கவனத்திலே பதிவு செய்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையை போதிக்கின்ற ஒரு மார்க்கம். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், இந்த மனித குலத்தை ஆக்கியவன், அழிக்கக்கூடியவன் ஓர் இறைவன்தான் என்கின்ற கொள்கை தான் இஸ்லாத்தின் அடித்தளம். இந்த அடித்தளத்தை தான் எல்லா இறை தூதர்களும் மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் இந்த சமுதாய மக்களிடத்திலே சத்திய இஸ்லாத்தை சொல்கிற பொழுது, யா கௌம் இபுதுல்லா, மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு எந்த கடவுளும் கிடையாது, அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வணக்க வழிபாடுகளிலே இன்னொரு தூதரையும் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இன்னொரு தூதரை நினைக்கின்றோம் என்று சொன்னால், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் இருக்கிறார். நம்முடைய ஐந்து வேளை தொழுகையிலே அத்தகையாத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறோம், இறைவா இந்த முகமதுக்கு நீ அருள் புரிவாயாக, இந்த முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கிறோம். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், கமா சல்லைத்தாலா இப்ராஹிம் வாலா ஆல் இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி இந்த முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்திற்கும் அருள் புரி என்று துவா கேட்கிறோம். ஐந்து வேளை பாங்கு சொல்லப்படுகிற பொழுது கூட இதே பிரார்த்தனையை சலவாத்தாக ஓதுகிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வருடத்திலும் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் என்ற கிரியையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தங்களுடைய எல்லா கிரியைகளிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை அடிப்படையாக வைத்துத்தான் தங்களுடைய வணக்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஹஜ் என்ற கிரியையை நிறைவேற்றுவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இங்கே ஹஜ் பெருநாளை கொண்டாடி உலுகையாக கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த குர்பானியை கொடுத்து ஒரு பிராணியை அறுத்து பலியிடுகிற பொழுது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டித்தந்த வழி. ஒரு இறைவனுக்கு மனிதன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் அதற்காக தன்னுடைய மகனை அறுத்து நரபலி கொடுக்க தேவையில்லை, மனித உயிரை கொன்றுத்தான் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்முடைய பிள்ளையை அறுக்க தேவையில்லை,
ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதத்திலே ஒரு பிராணியை அறுத்தால் அது இறைவனுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நற்செயலாக இருக்கும் என்கிற சித்தாந்தத்தை சொல்லி, நரபலி என்கின்ற கேடுகட்ட காட்டுமிராண்டித்தனமான கலாச்சாரத்தை தகர்த்தெறிந்து குர்பானி என்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாம் குர்பானி கொடுக்கிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலோடு பல செயல்களிலே பின்பற்றி வருகிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்கின்றான், நம்மை பார்த்தும் சொல்கின்றான். அல்லாஹ் நபிகளாரை பார்த்து என்ன சொல்கிறான்? ஃபத்தபியு மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, அசத்தியத்தின் பக்கம் போகாமல் சத்தியத்தின்பால் ஒதுங்கி இருக்கிற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மை பார்த்து என்ன சொன்னான்? ஃபத்தபியு, நீங்கள் பின்பற்றுங்கள், மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று உத்தரவு போட்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன மார்க்கத்தை சொன்னார்கள்? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படியெல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள், அவர்களுடைய பருவம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு முதிய நிலையிலே, தள்ளாத வயதிலே இப்ராஹிம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்களா, அல்லது சின்னஞ்சிறுவர் பால்ய பருவத்திலே எடுத்து வைத்தார்களா? சின்னஞ்சிறு பருவத்திலே எடுத்து வைத்திருந்தால் ஏதோ விளங்காம பேசுறான்னு போயிடுவாங்க. தள்ளாத முதுமையில எடுத்து வைத்தால் சொல்லக்கூடியவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம போயிரும். எந்த மாதிரி பருவத்தில் சொன்னார்கள்? ஒரு இளமை பருவம். அந்த இளமை பருவத்திலே இந்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே கண்ட மிகப்பெரிய ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், ஒரு மாபாதக செயல், அந்த மக்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக களமிறங்கி எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் கூடாது என்ற பிரச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்க்கிறார்கள். விக்கிரக வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்களிடத்திலே அறிவுபூர்வமாக வாதிடுகிறார்கள். தன்னுடைய பிரச்சாரத்தை ஒரு நாள் பிரச்சாரம் செய்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்களா, சில மாதங்கள் செய்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார்களா, வாழ்நாள் முழுவதும் இதே பிரச்சாரம் தான். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்கிறது, தர்காவுக்கு போகாத, தாயத்து கட்டாத, தட்டு தகடு போன்ற வழிபாட்டில் ஈடுபடாத, இறந்தவர்களிடத்தில் உதவி கேட்காத, இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற செயல். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை இறந்தவர்களுக்கு சமமாக வைத்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாதே, இது அநியாயமான செயல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறோம். எப்பொழுது எடுத்தாலும் இதே பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறோம். எல்லா கட்டங்களிலும் நம்முடைய பிரச்சாரம் இதுவாகத்தான் இருக்கிறது. பொதுக்கூட்டங்களாகட்டும், தெருமுனை கூட்டங்களாகட்டும், பெண்கள் பயானாக இருக்கட்டும், பிரச்சார இதழ்களாக இருக்கட்டும், எல்லா தருணங்களிலும் ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சு என்று இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு பலருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா இது, எதுக்கெடுத்தாலும் தர்காவுக்கு போகாத, எதுக்கெடுத்தாலும் தாயத்து கட்டாத, எதுக்கெடுத்தாலும் அவன் முஸ்ரிக்கு, இவன் முஸ்ரிக்கு, இவன் இணை வைக்கிறவன், அவன் இணை வைக்கிறவன், இவன் இஸ்லாத்தில் வெளியே போயிட்டான், இதை பற்றியே இவர்கள் பேசி பேசி பிரிவினை உண்டாக்குகிறார்கள் என்று நம்மை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் நாம் எப்பேற்பட்ட ஒரு வழிமுறையை கையில் எடுத்திருக்கிறோம்! இது யாருடைய வழிமுறை? எந்த தருணத்திலும் இணை வைப்பிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய வழிமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை. நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இளமை பருவத்திலே இந்த இணை வைப்புங்கிற கலாச்சாரம் தன்னுடைய தந்தையிடத்தில் இருந்தது. விக்கிரகங்களை அவரே உருவாக்கி இணை வைப்பிற்கு தோற்றுவிக்கக்கூடியவராக இருக்கிறார், மூலதனமாக இருக்கின்றார். அதற்காக தன்னுடைய தந்தைக்கு தாவா செய்கின்றார், யா அபத்தி, என் தந்தையே, லா தாபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்களை வணங்காதீர்கள், இது பாவமான செயல், உங்களுடைய வார்த்தைகளை கேட்காத, உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாதவற்றையா வணங்குகிறீர்கள் என்று பெற்றோரிடத்தில் தாவா செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜமாத், நம்முடைய ஜமாத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே தாயிடத்திலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்கிறார்கள் என்றால், தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், தட்டு தகடு தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், பில்லி சூனியம் ஏவலின் மீது நம்பிக்கை வைத்து இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் மனிதனுக்கு இருக்கிறது என்று நம்பி அல்லாஹ்வுக்கு இணைதுணை கற்பிக்காதீர்கள் என்று சொன்னால்,
ஏதோ வீட்டில் குழப்பத்தை உண்டாக்குகிற குழப்பவாதிகள் என்று சொல்கிறார்கள். நாம் குழப்பவாதிகள் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழியை பின்பற்றுகின்ற உண்மை விசுவாசிகள். இந்த சமுதாய மக்களிடத்தில் இது போன்ற இணை வைப்பு பிரச்சாரங்களை, இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரங்களை, ஏகத்துவ கொள்கை முழக்கங்களை எடுத்து சொல்கின்றோம் என்றால் இது யாருடைய வழிமுறை? பிரிவினை உண்டாக்குகிறோமா, பிரச்சனை ஏற்படுத்துகிறோமா, குழப்பம் செய்கின்றோமா, யாருடைய வழிமுறை செய்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், மக்களே எவ்வளவு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க, எவ்வளவு புத்திமதி சொல்லியாச்சு, அட அந்த விக்கிரகங்களெல்லாம் உடைத்து ஒரு பெரிய விக்கிரகத்தில் ஒரு அந்த ஆயுதத்தை வைத்து அங்கேயே நின்று நான் தான் இதை செஞ்சேன் என்று சொல்லாமல் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக புரிய வைப்பதற்கு பெரிய சிலை தான் இதையெல்லாம் உடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவங்கெல்லாம் திருப்பி கேட்குறாங்க, அது பேசாது என்று உனக்கு தெரியாதா? அப்பொழுது இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள், அது பேசாது என்று தான் நான் இவ்வளோ காலமாக சொன்னேன், அது உங்களுக்கு புரியலையா, இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சுதா என்று அவ்வளவு எல்லா வகையிலுமே தர்க்கம் செய்து பார்த்து விட்டார்கள். அத்தனை வகையான தாவாக்களை களமிறக்கிவிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், இன்னா புராவும் மின்கும் ஓ மிம்மா தாபூதுன மின்துனில்லா, அல்லாஹுவையும் விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அந்த இணை வைப்பு கலாச்சாரத்திலே வழிபாட்டிலே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய திரை வந்து விட்டது, மிகப்பெரிய பிரிவு உண்டாகிவிட்டது. நீங்கள் வேற நாங்கள் வேற, உங்களோடு எந்த காலத்திலும் ஒன்று சேர மாட்டோம், உங்களோடு இணைந்து கொள்ள மாட்டோம், அந்த இணை வைப்பு கலாச்சாரத்திற்கு வழிபாட்டிற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், அதற்கு எதிராகத்தான் நிற்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களே, காலமெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் எடுத்தது இணை வைப்பு என்கின்ற மாபாதக செயல். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இந்த செயல் மிகப்பெரிய அநியாயம். எப்படி ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்கு எல்லா உதவிகளை செய்கின்றான், அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்காக எல்லா உபகாரங்களை செய்கின்றாள், என்றைக்காவது ஒரு நாள் அந்த கணவனுக்கு துரோகம் செய்து இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருவனோடு கழிப்பாளையானால், தன்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு முறை துரோகம் செய்தால் கூட இந்த கணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட கணவனுக்கு இருக்கக்கூடிய ரோஷத்தை விட பல மடங்கு ரோஷம் கொண்ட இறைவனுக்கு இணை வைக்கின்ற காரியம் எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுலுமுன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயமான செயலாக இருக்கிறது என்று சொல்கிறானே, அந்த அநியாயத்திற்கு எதிராக இப்ராஹிம் அவர்கள் களமிறங்கினார்கள். அன்றைக்கு பார்த்தார்கள், அன்றைக்கு இணை வைத்தல் என்ற காரியம், அந்த அக்கிரமம், அந்த அநியாயம் விக்கிரகங்கள் வடிவிலே இருந்தது. எனவே எல்லா தருணத்திலும் விக்கிரக வழிபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இன்றைக்கு இந்த இணை வைத்தல் என்ற காரியம் இறந்தவர்களை வழிபட்டு இந்த வடிவத்தில் இருக்கின்றது, எனவே இதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல சூனியம் பில்லி என்ற பெயரால் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சில மனிதர்களுக்கு இருக்கிறது, மந்திரவாதிகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி தௌஹீதை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதிலே தடுமாறி இணை வைக்கின்ற கலாச்சாரத்திற்கு போன காரணத்தினால், இந்த பாவத்திலே மூழ்கிவிட்ட காரணத்தினால் அதிலே அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதால் அந்த பிரச்சாரத்திலும் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த சமுதாயம் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் வேற எவனுக்கு கிடையாது என்கின்ற ஏகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், எவனோ பக்கீர்சா அவன் நினைத்தால் நாளை நடப்பதை சொல்வான் என்று அவன் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு மாபாதக செயலில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த ஜோசியம் என்பது பாவமான செயல், இது இணை வைக்கின்ற செயல், அல்லாஹ்வுடைய மறைவான ஞானம் என்கிற ஆற்றல் வேற எவனுக்கும் கிடையாது என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது யாருடைய வழிமுறை? நாங்கள் புதிதாக உருவாக்கி கொண்ட வழிமுறையா? நபிமார்களுடைய வழிமுறை. எல்லா நபிமார்களும் இந்த சமுதாயத்திடத்தில் ஏகத்துவத்தை எப்படி போதித்தார்களோ, அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் இதற்காக அப்படியே அர்ப்பணித்தார்களோ, அதுபோல இந்த ஏகத்துவ ஜமாத், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த இளைஞர்களை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணை வைத்து விடாதீர்கள். பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானமாக இருக்கட்டும். எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ்வுக்கு நிகராக இறந்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய பாவம் ஒரு காலத்தில் நம் சமுதாயத்தில் இருந்து விடக்கூடாது. இறந்தவர்களிடத்திலே சிபாரிசு தேடக்கூடிய ஒரு அவலநிலை நம் சமுதாயத்திற்கு வந்துவிடக்கூடாது. தர்கா வழிபாடுகள்,
தட்டுத்தகடு தாயத்துகள் இறந்தவர்களை இறைநேசர்கள் என்று நினைத்துக்கொண்டு, காலமில்லாமல் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நினைத்துக்கொண்டு, நாம் பேசுவது எல்லாம் அவர்கள் கேட்பார்கள் என்று புரிந்து கொண்டு, அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் மௌத்தா போனவர்களுக்கு இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அல்லாவுக்கு இணை வைக்கின்ற பாவத்தை செய்வோமே ஆனால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் நபிமார்களை பார்த்து சொல்கின்றான், வலகது ஊகிய இலைக்க, உனக்கு இறை செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. ஓ இளல்லதின கவலிக்க, உனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் இதைத்தான் சொல்ல இருக்கிறோம். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓலையின் அஷ்ரக்த முகமது, நீ இணை வைத்தால் கூட லயஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஓலையின் அஷ்ரக்கு, இந்த மக்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால், அல்லாஹுக்கு இணையாக மற்றவரிடத்திலே வழிபடுவார்களே ஆனால், மற்றொரு இடத்திலே பிரார்த்தனை செய்வார்களே ஆனால், தர்கா வழிபாட்டில் மூழ்குவார்களே ஆனால், அவுளியாக்களை அல்லாஹுக்கு நிகராக வைத்து சிபாரி செய்வார்களே ஆனால், அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய மறைவான ஞானம் ஜோசியக்காரனுக்கு இருக்கிறது என்று நம்புவார்களே ஆனால், அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று நம்புவார்களே ஆனால், அவர்கள் ஹபித்தானுகும் மாக்கானு அமலூன், அவர்கள் செய்த அமல்கள்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னஹும் மையுஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கின்றானோ, ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டதாக சொல்கிறான். இவ்வளவு சொர்க்கத்திற்காக, சூன பூஞ்சோலைக்காக ஐந்து வேளை தொழக்கூடிய நாம், நோன்பு வைக்கின்ற நாம், ஜக்காத் வழங்குகிற நாம், தான தர்மங்களிலே தியாக மனப்பான்மையை காட்டுகிற நாம், ஹஜ் என்ற கிரியைக்காக லட்சோப லட்சத்தை கொட்டுகிற நாம், இணை வைப்பு என்கின்ற மாபாதக செயலை செய்வதன் மூலமாக அந்த சுவனத்தில் நுழைய முடியாத துர்பாக்கியசாலி ஆகிவிடக் கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய கொள்கை விளங்கியதிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் சொன்னார்கள். இளமையிலும் இதைத்தான் சொன்னார்கள். தள்ளாத முதுமையிலும் இதைத்தான் சொன்னார்கள். வயதான காலகட்டத்திலே, மரணிக்கின்ற தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி, எங்கள் இறைவா, என்னை காப்பாற்றிவிடு, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிவிடு, எதில் தெரியுமா, சிலை வழிபாட்டிலிருந்து, உனக்கு இணை வைக்கின்ற விக்கிர வழிபாட்டத்திலிருந்து என்னையும் என் சந்ததிகளையும் நீ காப்பாற்றிவிடு இறைவா என்று கேட்டார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, அந்த ஏகத்துவத்திற்காக தள்ளாத வயதிலும் தடுமாற்றம் இல்லாமல் உறுதிப்பாட்டோடு நின்றார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தௌஹீத் பாடம் இஸ்மாயிலிடம் இருந்தது, அவருடைய பிள்ளை இஸ்ஹாக்கிடம் இருந்தது, அந்த இஸ்ஹாக்குடைய பிள்ளை யாக்கோபிடம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஏகத்துவ பாடம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை, இஸ்ஹாக்குடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதனை செய்த இந்த ஏகத்துவ சித்தாந்தம், அதற்காக பட்ட அர்ப்பணிப்பு, அதற்காக செய்த தியாகம், அதன் வெளிப்பாடு தன்னுடைய தலைமுறையில் இந்த ஏகத்துவம் துளிர்விட தொடங்கி மக்களிடத்தில் மிகப்பெரிய தாற்பயத்தை ஏற்படுத்தியது. தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. தன்னுடைய பேரப்பிள்ளையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இந்த கொள்கையை எடுத்துச் சொன்னார்கள். அந்த பேரப்பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு ஏகத்துவத்தை போதித்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகனுக்கு செஞ்ச, தன்னுடைய பேரனுக்கு செஞ்ச போதனை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கையை நீ பருவமெய்திலிருந்து புரிந்து கொள்வதிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் இந்த கொள்கையிலிருந்து சருகிவிடக் கூடாது, எல்லா தருணத்திலும் இந்த ஏகத்துவம் தான் உன்னுடைய உயிர் மூச்சு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போதித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அம் குன்தும் சுஹதா இது ஹலர யாக்கூப மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்ததே, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த சபையிலே நீங்கள் எல்லாம் இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான், நீங்க இல்லையில, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரண தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வைத்து, யாரு, யூசுப் நபி மற்றும் பல சகோதரர்கள் எல்லாரையும் வைத்து விட்டு அவர்களிடத்திலே கேட்டார்கள், பிள்ளைகளே, நான் மௌத்தா போகிவிட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் கேட்கிறார்கள். பிள்ளைகள் சொன்னார்கள், அபூது இலாஹக், உங்க இறைவனை வணங்குவோம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அவர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ, இலாஹம் வாஹிதா, அந்த ஒரே இறைவனை வணங்குவோம் என்று அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமருடைய பிள்ளைகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லிவிட்டு போகிற அளவிற்கு தன்னுடைய மரண நெருக்கத்தில் கூட, நீங்கள் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும்,
அதில் இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லிட்டு போனாங்களே, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த ஏகத்துவத்திற்காக போராடினார்களோ அதுபோன்று வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக நம்முடைய ஜமாத் மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக எல்லா தருணங்களிலும் போராடி கொண்டிருக்கிறது. இது ஏகத்துவத்திற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இரண்டாவது, இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கின்றோம், இஸ்லாமிய மக்களிடத்திலே ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். மீடியாக்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் சித்தரித்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். எல்லா தருணங்களிலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட காரணத்தினால் பிற மத நம் சகோதர சமுதாயத்தை சார்ந்த இந்து கிறிஸ்துவ அன்பர்களிடத்திலே நம்மை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் கொஞ்சம் சென்றடைந்திருக்கிறது. அதனால் நம்மோடு படிக்கின்ற சக மாணவனிடத்திலே ஒரு வேறுபாடான ஒரு பார்வை, நமக்கென்று எங்கேயும் சரியான வேலை கிடைப்பதில்லை, நமக்கென்று எந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கூட சீட்டு கிடைக்காத அளவிற்கு நாம் ஓரம் கட்டப்படுவதற்கு காரணம், தமிழ்நாட்டை தாண்டி எந்த வட மாநிலத்திலுக்கு போனாலும் சரி ஒரு ஹோட்டலில் தங்கிறதுக்கும் பிரச்சனை, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கும் பிரச்சனை. ஏன் முஸ்லீம் பேராக இருக்கிற தீவிரவாதியாக இருக்கானோ குண்டு வச்சிருவானோ, இது எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு நம்மை பற்றிய ஒரு பார்வை தீவிரவாதிகளாக. ஆனால் இந்து சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சில பேருடைய நல்ல மனப்பான்மை பாருங்கள். சமீபத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள், இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை உங்கள் கருத்து என்ன? இந்து சகோதரர்கள் சொல்கிறார்கள், ஏன் அரசியல் பண்ணுகிறீர்கள்? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை இந்திய நாட்டுக்காரனும் அரசாங்கமும் அரசியல் பண்றான், பாகிஸ்தான் அரசாங்கமும் அரசியல் பண்றான். ஏன் பாகிஸ்தான்ல உள்ளவன்லாம் மனுஷனே இல்லையா? அவன்லாம் மிருகமா? ஏன் அவன் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அட, எல்லா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட ஒட்டித்தான் இருந்துச்சு, ஒரு ஒப்பந்தத்தில் பிரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணன் தம்பி மாதிரி பழக மாட்டீங்களா என்று இந்து சமுதாய மக்கள் தன்னுடைய கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திடத்திலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஓரளவு சென்றடைந்திருக்கிறது. என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தீவிரவாதத்திற்கு எதிராக முஸ்லீம்களின் தீவிர பிரச்சாரம் என்று ஒரு மாத பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறோமே, இது இன்று நேற்று புதிதாக துவங்கப்பட்ட கொள்கை அஜெண்டாவா? இல்லை, இன்றைக்கு காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்றும் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவப்பெயர் சுமத்தப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருந்த நிலை மாறி தமிழகத்தில் சற்று விதிவிலக்கான நிலை மாறி இருக்கிறது என்றால், ஓரளவு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழகத்திலே கோயம்புத்தூரிலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்து சமுதாயத்திலே ஒருவர் வந்து பிரச்சாரம் செய்வார், அவர் ஒரு மதவெறியராக இருக்கிறார், அவரிடத்திலே மதம் இல்லை வெறி மட்டும்தான் இருந்தது. அவர் இந்து சமுதாய மக்களிடத்திலும் இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலும் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நல்லிணக்கத்தை கூட நாசமாக்கி விட்டு போய்விடுவார், அது போன்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு டென்ஷனான ஒரு கட்டம், முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் மீட்டிங் போட்டால் இந்துக்களை திட்டிடுவாங்களோ, ஏன்னா இந்து சமுதாய மக்கள் சார்பில் ஒருத்தர் மீட்டிங் போட்டு முஸ்லீம்களை திட்டி விட்டார்களே, பதிலடி பயங்கரமாக இருக்குமோ, கலகம் பிறக்குமோ என்று பிரச்சாரம் செய்வதால் பிரச்சனை ஏற்படுமோ என்று பயந்த கட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் பி ஜெயின்லாப்தீன் அவர்கள் அந்த நேரத்தில் பிரச்சாரம் செய்ய போகிறார்கள், போஸ்டர் அடிக்கப்படுகிறது, திரு பி ஜே உரையாற்றுகிறார் கோயம்புத்தூர்ல. ஒரு கடுமையான எதிர்பார்ப்பு. என்ன தலைப்பு? ஜிஹாத் என்றால் என்ன, எப்படி இருக்கும், என்னடா இது, என்ன சொல்ல போறாங்களோ, என்ன ஆக போகுதோ, என்ன பேச போறாரோ, என்ன நடக்க போகுதோ, கடுமையான எதிர்பார்ப்பு, எதிர்ப்பும் இருக்கிறது. எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் கலந்திருக்கின்ற நேரத்திலே பிஜே அவர்கள் அந்த இடத்திலே சபையிலே பேசுகிறார்கள், ஜிஹாத் என்றால் என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய முஸ்லீம்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த நாட்டில் உள்ள பிற மத யூதர்களை கிறிஸ்தவர்களை நாத்திகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இன்னொரு நாட்டுக்காரன் போராடி வந்தால் சண்டையிட வந்தால் ஆயுத பலங்களும் ஆட்பலமும் சரியாக இருந்தால் யுத்தத்தை பிரகடனம் செய்தால் அதற்கு பெயர் ஜிஹாத். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனா? அவன் ஜிஹாத் அல்ல, அவன் செய்வதற்கு பெயர் ஜிஹாத் அல்ல, அவன் ரவுடி, அவன் கட்ட பஞ்சாயத்து செய்கின்றான். மேடை போட்டு போலீஸை திட்டி விட்டானே, ஆனால் அவன் பெரிய ஆண்மகன் என்ற அர்த்தமா? போலீஸை திட்டுவது பெரிய விஷயமா? அட, ஒரு அரசாங்கத்தை திட்டுவது பெரிய விஷயமா? மைக்கு கிடைச்ச வாயை திறந்து எது வேணாலும் பேசிடலாமா? இதெல்லாம் சாதாரண மேட்ரு. லைஸ ஷதீது பிஸ்ராத்தி, உண்மையான வீரன் யார் தெரியுமா? பிறரை வீழ்த்தானே அவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப்,
கோபம் வருகிற பொழுது தன்னை கட்டுப்படுத்துறானே அவன் தான் வீரன் என்று அந்த தருணத்தில் எடுத்து வைத்த பிரச்சாரம் உண்மையான ஜிகாதிற்கான விளக்கம். இன்றைக்கு நாட்டு வளங்களுக்கு கொள்ளையடிக்கின்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், கொலை செய்கின்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ரஷ்யாவோடு போரிட்ட அல்கைதாவாக இருக்கட்டும், அவன் முஸ்லீமே கிடையாது, அவன் செய்வதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்ற கருத்துக்களை எல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜிஹாதை பற்றிய ஒரு உண்மையான விளக்கத்தை சொல்கிற பொழுது அன்றைக்கு பல காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் பிஜே அவர்களை சந்தித்து இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே நாங்கள் எதிர்பார்த்திராத பல்வேறு உண்மையான கருத்துக்கள் உங்கள் நாவிலிருந்து வெளியே வந்திருக்கின்றது, இதை சமுதாய மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், உங்க சமுதாயமும் எங்க சமுதாயம் அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுதுதான் நாம் நினைத்தோம் உண்மையான இஸ்லாம் மக்களிடத்தில் சென்றடையவில்லை, அதை மிகச்சரியாக எடுத்து சொல்லிவிட்டால் தீவிரவாதம் என்ற அவப்பழியால், பயங்கரவாதிகள் என்ற அவப்பழியால் எவனாலும் இந்த சமுதாயத்தை, இந்த சமூக நல்லிணக்கத்தை உடைக்க இயலாது என்பதை முடிவெடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அன்றைக்கு ஏகத்துவ கூட்டம், இந்த கொள்கைவாதிகள் தமிழகம் எங்கும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற பிரமத மக்களுக்கான சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள். எல்லா இடங்களிலும் சமூக நல்லிணக்க பிரச்சாரங்கள், பிற மதத்தவர்களிடத்திலே திருமுறை குரானை கொடுத்து எங்கள் வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள், இதில் எளிமையான ஒரு மார்க்கம், இனிமையான ஒரு மார்க்கம், இது வன்மையை போதிக்கிற மார்க்கம் அல்ல, மென்மையை போதிக்கின்ற மார்க்கம் என்று எடுத்துரைத்தார்கள். இப்படியெல்லாம் தொடர் பிரச்சாரத்தினுடைய இறுதிக்கட்டமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு 4-5 கிறுக்கங்க களத்தில் இறங்கி கொண்டு ஏதோ மேடை போட்டு அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் காவல்துறையும் வாய்களையே பேசிவிட்டால் வீரன் என்று நினைத்து விடுகிறார்கள். 15 நாள் ரிமாண்டிற்கு ஓரங்கட்டி ஓடி ஒழியக்கூடிய கோழிகள் எல்லாம் மேடை கிடைத்தால் வாய்களையே பேசுகிறார்கள், அவனுக்கு போராளி என்று பெயர். இன்றைக்கு என்ன செய்கின்றான், ரோட்டில் நின்று கொண்டு போலீஸ் தகராறு பண்ணி சாலையர் மறியல் பண்ணுகிறான், சாலை மறியல் செய்த உடனே இவனுக்கு பெயர் வீரன், இவன் பெயர் முஜாஹித், இவன் பெரிய தியாகி, இவன் செய்து ஜிகாத். இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சில மடையர்கள் இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டு செய்வதால் இஸ்லாத்தின் மீது அவப்பழி வந்து விடுகிறது, இஸ்லாத்தின் மீது அவப்பழி சுமத்துபவர்களுக்கு பெருமாய்க்கு எழுதுங்கிற அளவிற்கு ஒரு அவசியமாக ஆகிவிடுகிறது என்பதை கவனித்து எந்த மீடியாக்களால் நாம் தப்பும் தவறுமாக பரப்பப்பட்டு வருகிறோமோ அந்த மீடியாக்களுக்கு உண்மையை உணர்த்துவோம், இந்த பிரச்சாரத்தை கையில் எடுப்போம். இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது அமைதியை போதிக்கின்ற மார்க்கம், உலகத்திலேயே தன்னுடைய முதல் வார்த்தை அமைதி என்று சொல்லக்கூடிய எந்த சித்தாந்தம் கிடையாது, அது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஒருவனை சந்திக்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றோமே, இதை விட ஒரு மனித நேயம், ஒரு மன அமைதி சமூக நல்லிணக்கம் உலகத்தில் வேண்டுமா? உங்கள் மீது இறைவனின் அமைதி உண்டாகட்டும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இதை ஒருத்தன் சொன்னாத்தான், அமைதியை போதித்தால் தான் முஸ்லீமாகவே ஆக முடியும். அது தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, வலா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அதற்கான வழிமுறையை சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்ஷு ஸலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், நேசத்தை பெறுவீர்கள், நேசத்தின் மூலமாக இறை நம்பிக்கை பெறுவீர்கள், இறை நம்பிக்கை பெற்றவராகிவிட்டால் இந்த சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். ஒரு மனிதன் இறைவனுடைய சன்னிதானத்தில் சுவனப்பூஞ்சோலைக்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும், அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் சலாத்தை பரப்ப வேண்டும், அமைதியை பரப்ப வேண்டும், உங்கள் மீது இறைவனின் அமைதி உண்டாகட்டும். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஃப்ஷுஸ் ஸலாம் லிமன் அரஃப்த வ மல்லம் தாரிஃப், உனக்கு அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் எல்லார்ட்டையும் போய் இந்த சலாத்தை பரப்புங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை, எல்லா மதத்தவர்களுக்கும் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அமைதி உண்டாகட்டும். அட அமைதி என்று தொடங்கி வைக்கிறவன் கலவரம் செய்வானா, கட்ட விழ்ப்பானா, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவானா, ரவுடீசத்தில் இறங்குவானா, தீவிரவாதத்தை கையில் எடுப்பானா, குண்டு வைக்க நினைப்பானா, அமைதி உண்டாகட்டும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஒமன் கத்தல நஃப்ஸ், யார் ஒரு மனிதன் இன்னொரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறானோ, ஃபக அன்னமா கத்தல நாச ஜமியா, அவன்
ஒட்டுமொத்த மனித குலத்தையும் படுகொலை செய்ததற்கு சமம். நீ ஒருத்தன் அநியாயமாக கொலை செய்து விட்டாயானால் உன்னுடைய தாய், உன் தந்தை, உன் பிள்ளை, உன் மனைவி, உன்னுடைய சொந்தம் எல்லாரையும் நிக்க வச்சு கழுத்த வெட்டி சாகடித்த காட்டுமிராண்டித்தனத்திற்கு சமம். இப்படி ஒரு மார்க்கம் சொல்லியிருக்கிறதா? அதே ஒரு உயிரை நீ வாழ வைத்தால் உலக மக்களை எல்லாம் வாழ வைத்ததற்கு சமம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்றால், இன்றைக்கு குண்டு வைக்கக்கூடியவர்கள், பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவர்கள், பெண்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள், ஒரு கூட்டத்தையே அழிப்பவர்கள், எதற்காக அவன் கொலை செய்யப்பட்டான் என்று தெரியாத அளவிற்கு அந்த கூட்டத்தை கூண்டோடு அழிப்பவர்கள் முஸ்லீம் ஆவார்களா? அவன் முஸ்லீம் பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி, அவனுடைய பெயரில் முஸ்லீமாக தெரியலாம், ஆனால் அவனுடைய செயலில் இஸ்லாம் இல்லை, அவன் முஸ்லீமே இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த எல் அளவும் இடம் கிடையாது என்பதை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்திலே இந்த அன்பையும் அரவணைப்பையும் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கும் தன்னுடைய கரத்தால் நாவினால் பாதுகாவல் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிம் அன்னாஸ், சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா? மக்கள், எல்லா மனிதர்கள் இந்த முஸ்லிமுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார்கள். பாதுகாப்பு என்றால் இவனுடைய கரத்தால் நமக்கு நடக்காது, நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இவனுடைய நாவினால் நம்முடைய மனம் புண்படாது, நிம்மதியாக வாழ்வார்கள். இவனுடைய கரத்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவனுடைய நாவினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற அளவிற்கு வாழ்வார்கள். மனிதனை மனிதனாக நேசித்து ஒரு புனிதத்தன்மையை போதிக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வருகின்றார்கள். எல்லோருடைய கையிலும் வாள் இருக்கிறது, யுத்த காலத்தை சந்திக்கிறார்கள். பிறகு ஊருக்கு செல்ல வேண்டும். தனித்து செல்கிற பொழுது பாலைவனத்தில் எதிரிகளும் வரலாம், விலங்குகள் வரலாம், தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது, நிர்பந்தம் இருக்கிறது. வாள் வைத்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோரிடத்திலே வாளை காணோம். அவர் வந்து தேடுறாரு, ஐயோ வாழை காணமே, ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்போ ஒரு நபித்தோழர் இந்தாங்க உங்கள் வாள் எடுத்து காட்டுறாரு. திடீர்னு திடுக்கிட்டார், ஆச்சரியம் அடைஞ்சிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மூமின் மற்றவர்களை திடுக்கிட செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது, அடுத்தவனுடைய மனசை புண்படுத்துறவனாக இருக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் ஆராதக்கும் ஹராம், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், உங்களுடைய உடைமை புனிதமானது. அடுத்தவனுடைய உயிரை புனிதமாக பாருங்கள், அடுத்தவனுடைய உடைமையை புனிதமாக பாருங்கள், அடுத்தவனுடைய மான மரியாதையை புனிதமாக பாருங்கள். உங்களுடைய உயிரையும் மானத்தையும் மரியாதையையும் உடைமையையும் புனிதமாக பார்ப்பது போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை போதித்திருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறதல்லவா? நமக்கு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதல்லவா? எனவேதான் இந்த ஒரு மாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஜமாத் சார்பாக எல்லா தரப்பு மக்களிடத்திலும், இந்த மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல, தீவிரவாதத்தை எதிர்த்து அழிக்கின்ற ஒரு மார்க்கம், மனித நேயத்திற்கு மறுபெயராக இருக்கின்ற மார்க்கம் என்பதை சொல்லாலும் செயல்களாலும் எடுத்து சொல்கின்ற ஒரு பிரச்சார களத்தை நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை வீரியத்தோடு, ஏதோ தௌஹீத் ஜமாத்துடைய அஜெண்டா நினைத்து விடாதீர்கள், யாரெல்லாம் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று வாயை திறந்து சொல்கிறீர்களோ நீங்களெல்லாம் தீவிரவாதத்துக்கு எதிராக களமிறங்கி விட்டீர்கள். உங்களுடைய பங்களிப்பு வந்து விட்டது. உங்களுடைய செயலால் பிற மதத்தவர்களை கவருங்கள், உங்களுடைய நல்லிணக்கத்தால் பிற மதத்தவர்களுக்கு உண்மை இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். நம்முடைய இணக்கத்தால், சிநேகத்தால், சமரசத்தால் எதில் நம்முடைய உலக வாழ்க்கையிலே, நம்முடைய சிநேகத்திலே, நம்முடைய அண்டை வீட்டார்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, நம்முடைய உறவுக்காரர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய பிற மதத்தவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நாம் யாரிடத்தில் வேலை செய்கிறோமோ அந்த முதலாளிகளிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு, இதெல்லாம் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விதம், எல்லா தருணங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கம், தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் என்பதை சொல்லக்கூடியவர்களாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன், யுஹிபு ரிஃப்க், மென்மையைத்தான் விரும்புகிறான். தீவிரவாதத்திற்கும் வரட்டு தன்மைக்கும் கொடுக்காத நன்மையை மென்மைக்குத்தான் கொடுக்கின்றான் என்று ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட மென்மையை உலகத்தில் போதிக்கக்கூடியவர்களாக, இரக்கத்தை மக்களிடத்தில் காட்டக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹமான் இந்த ஜமாத் எடுத்து செல்கின்ற எல்லா பணிகளுக்கும்
மகத்தான வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. அதே நேரத்தில் இந்த ஜமாத் செய்யக்கூடிய பணிகள் யாவும் படைத்த இறைவனுடைய வெகுமதிக்காக, அவனிடத்தில் கிடைக்கவிருக்கும் அன்புக்கும் அருளுக்கும் மன்னிப்பிற்கும் மகத்தான சுமணத்திற்கும் அமையட்டுமாக என்று கேட்டுக்கொண்டு, பிற மத பிற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள், இந்த ஜமாத்தை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள், எந்த இயக்கத்தையுமே சாராத சகோதரர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வு முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எந்த தருணத்திலும் நாமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோர்களோ அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் நம்முடைய நன்மைகளெல்லாம் அழித்து நரகப்படுகளிலே தள்ளிவிடுவான். அதனால் நாம் இந்த இணை வைப்பிற்கு எதிரானவர்களாக நம்முடைய குடும்பத்தாருக்கு ஏகத்துவத்தை போதிக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உன்னதமான ஏகத்துவ வாழ்வை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும், இந்த சத்திய இஸ்லாம் என்பது உலகத்திற்கு அமைதியை போதிக்கின்ற மார்க்கம் என்பதை பிற மதத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாகவும் நீங்களும் வாருங்கள், மாறுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்